Dear students, Maths with My Channel ல இன்னைக்கு நாம பார்க்க போறது கிராஃப். இதுக்கு 8 மதிப்பெண் இருக்கு 10ஆம் வகுப்புக்கு. நீங்க என்ன செய்யணும்னா இதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு அப்படினு சொன்னா அந்த அட்டவணை அமைக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமா சிரமமா ஃபீல் பண்றீங்க. அத நான் மிகவும் எளிமைப்படுத்தி சொல்ல போறேன். நல்லா கவனிங்க. எப்பவுமே ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னு சொன்னா x square minus 6x plus 9 equal to 0 and state its nature of solutions. இந்த சொல்யூஷனனுடைய நேச்சரோ நம்ம எழுதணும். முதல்ல அவங்க கொடுத்திருக்கிற அந்த குவாட்ரடிக் ஈக்குவேஷனை நீங்க y is equal to x square minus 6x plus 9 அப்படினு எழுதிக்கிறீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்க்கணும். x ஓட கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா minus 6. இது வந்து even number. இதுல even odd ரெண்டு வரும். இது even number. இப்போ நாம even number க்கு எப்படி அட்டவணை அமைக்க போறோம் அப்படிங்கறத நான் சொல்றேன் உங்களுக்கு. இது மாதிரி even நம்பரா இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? x is equal to இந்த கோஎஃபிஷியன்ட்ல பாதி. That means 3 minus இருந்துச்சுனா plus 3 plus இருந்ததுனா minus 3 அப்படினு போட்டுக்கணும். x equal to 3 னு இதுல நாம சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு y என்ன கிடைக்கும் பாருங்க. 9 minus 6 3s are 18 plus 9 equal to 0 அப்படினு கிடைக்கும். தேர்ஃபோர் மொதோ பாயிண்ட் என்னன்னா அதாவது வெர்டெக்ஸ் னு சொல்வாங்க அது உச்சி புள்ளி. வெர்டெக்ஸ் வந்து 3, 0 வந்து முதல்ல நாம கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். இப்போ அட்டவணை போட போறோம். இது மாதிரி ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா அதுக்கான அட்டவணையில மொத்தம் 8 கட்டங்கள் போடணும். பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கட்டங்கள் போடணும். எட்டுல இதை வந்து எக்ஸ் இதை ஒய் அப்படின்னு வச்சுக்கிறோம். நாம இப்போ என்ன செய்யணும்? முதல்ல நம்ம கண்டுபிடிச்ச இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட்டை நடுவில் எழுதணும். அதாவது 4வது கட்டத்தில் 3x3y0. 3க்கு அப்புறம் என்ன நம்பர்ஸ் வரும்? 4, 5, 6. 3க்கு முன்னாடி 2, 1, 0 இப்படி எழுதிக்கணும். அடுத்தபடியாக என்ன பண்ணணும்? இங்கே ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 1, 3, 5 இப்படி எழுதிக்க. அதாவது ஆட் நம்பரா எழுதிக்கணும். இது எதுக்காகங்கிறத சொல்றேன் நான். இப்போ இந்த ஆட் நம்பர் வந்து எப்பவுமே இங்க ஈவனா இருந்தா நம்ம போட்டு எழுதிக்கணும். இப்ப 0-ஐ 1-ஐயும் கூட்டினீங்கன்னா 1, 1-ம் 3-ஐயும் கூட்டினீங்கன்னா 4, 4-ம் 5-ம் 9. இதே தான் திரும்ப இங்கேயும் வரப்போகுது. இது அப்படியே நீங்க எழுதிக்கலாம். 1, 4, 9 புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுல ஆடு ஈவன் கண்டுபிடிக்கிறது கூட ஒரு சின்ன டிப்ஸ் இருக்கு நான் சொல்றேன். இப்போ இந்த அட்டவணை நம்ம தயார் பண்ணிட்டோம். இதுக்கப்புறமா நீங்க இந்த 1, 3, 5 கூட எரேஸ் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறமா நாம என்ன செய்யணும்னா பாயிண்ட்ஸ் அதாவது புள்ளிகள் என்னென்ன புள்ளிகள் குறிக்கணும் அப்படிங்கறத நம்ம எழுத போறோம். என்னென்ன இருக்கு பாருங்க, 0, 9, 1, 4 இதை வேணா நம்ம அழைச்சிடலாம், தேவையில்லை. அடுத்தது 2, 1, 3, 0, 4, 1, 5, 4, and 6, 9 இது எல்லாத்தையும் நாம் இப்போ கிராஃபில் குறிக்க போகிறோம். இல்லை கவனிங்க, முதல் பாயிண்ட் வந்து 0, 9. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு பேர் பாயிண்ட் கொடுத்தாங்கன்னா முதல்ல இருக்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் பார்க்கணும், ரெண்டாவதாக இருக்கிறத ஒய் ஆக்சிஸில் பார்க்கணும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 0 இங்கே இருக்கு. இதுலேருந்து இப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து 9. அப்போ 0-ல் இருந்து 9-னா பாருங்கள் இந்த இடத்துல கரெக்டாக ஒரு புள்ளியை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கணும். 0, 9 அப்படின்னு சொல்லி எழுதிடுறோம். ஒரு பாயிண்ட் கிளியரா? அடுத்தது 1, 4. எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் 4. அப்போ இது ரெண்டும் கட் பண்ணுற இடத்துல 1, 4 கரெக்டாக அந்த இடத்துல பாயிண்ட் வச்சு ஒரு சர்க்கிள் போட்டு
1.4. ஏன் இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதிக்கணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மறந்துடுவோம், அப்போ எந்த பாயிண்ட்டுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்காக அதை எழுதணும். அடுத்தது 2.1. 2.1னா எக்ஸில் வந்து 2, ஒய் ஆக்சஸில் 1. ஸோ இங்கே வரும் 2.1. அடுத்த பாயிண்ட் என்ன? 3.0. எக்ஸில் 3, ஒய்யில் 0. அப்போ அந்த 3 மேலேயே இருக்கும். 3.0. அடுத்தது 4.1. இது 4, இங்கே 1. 4.1. அடுத்தது 5.4. எக்ஸில் 5, ஒய்யில் 4. பாருங்க இங்கே 5.4. அடுத்தது 6.9. எக்ஸ் ஆக்சஸில் 6, ஒய் ஆக்சஸில் 9. பாருங்க இந்த இடத்துல. ஸோ இது வந்து 6.9. மொத்தம் 7 பாயிண்ட் நம்ம குறிச்சிருக்கணும் இல்லைங்களா. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 பாயிண்ட் நம்ம இப்போது குறிச்சிட்டோம். அடுத்தது என்ன செய்யணும்னா, அந்த பேரபோலாவை வரையணும். எப்படி வரையணும்? இது வந்து ஈஸியான வழி இருக்குது. இது கிராப் ஷீட்டு வந்து நீங்கள் இப்படி திருப்பி அல்லது இப்படி திருப்பி வச்சு உங்கள் கைக்கு வாட்டமாக இருக்கிற மாதிரி போட முடியும். இப்போ பாருங்கள், இதில் ஸ்கேல் வச்சு நம்ம போடக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கொஞ்சம் சரியாக, முடிந்தவரை சரியாக போடணும். பாருங்கள், இதில் கை எடுக்கக்கூடாது, பார்த்து கவனமாக கரெக்டாக போடணும். நல்லா கவனிங்க, இது வந்துட்டு ஸ்கேல் வச்சு போடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த பக்கம் போடும்போது அந்த நடுவில் இருக்கிற பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை ஜாயின் பண்ணால் கரெக்டாக வரும். புரியுதா உங்களுக்கு? இங்கே வேணும்னா நாம் ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கலாம். இதுதான் y ஈக்குவல் டு x²-6x+9 அப்படிங்கிற கிராஃப். இப்போ சொல்யூஷன் நான் சொல்ல போகிறேன். சொல்யூஷன் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் இந்த வளைவரை, அதாவது இந்த பேரபோலா எந்த இடத்துல மோதுதோ அல்லது கட் பண்ணுதோ அதுதான் இதனுடைய சொல்யூஷன். இப்போ இது ஒரே ஒரு இடத்துல கட் ஆச்சுனாக்கா ரியல் அண்ட் ஈக்குவல். ரெண்டு இடத்துல கட் பண்ணிச்சுன்னா சொல்யூஷன்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஒருவேளை எக்ஸ் ஆக்சிஸ் தொடவே இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் ரியல் அப்படின்னு எழுதணும். இப்போ இது ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஸோ சொல்யூஷன்ஸ் என்னன்னா ரியல் அண்ட் ஈக்குவல், அவ்வளோதான். எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சா? நீங்களும் கிராஃப் எடுத்து போட்டு பார்க்கணும். இந்த ஸ்கேல் எழுதுறது முக்கியம். ஸ்கேல் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இங்கே நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸ்கேலில் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm 1 unit, ஒய் ஆக்சிஸ் 1 cm 1 unit. இது எழுதணும். இதில் உங்களுக்கு எப்படியெல்லாம் இதில் மதிப்பெண் வரும் அப்படின்னா, இந்த ஆக்சிஸ் போடுறது, இந்த பாரபோலா போடுறது, ஸ்கேல் எழுதுறது, சொல்யூஷன் எழுதுறது, பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறது, எல்லாத்துக்குமே ஒரு வகையான மார்க் உண்டு. ஸோ இது எல்லாம் நீட்டாக போட்டிங்கன்னா 8 மார்க் நீங்கள் பெறுவது உறுதி. புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்கள் இரட்டைப்படை எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் ஈவனாக இருக்கிற எல்லா கிராஃபையும் போட்டு பாருங்கள். எதனாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள். தொடர்ந்து மேத்ஸ் வித் மெய் சேனல் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் கணக்கு வந்துட்டு இருக்கு. தேங்க்யூ.